அது யாரும் வந்தா பயந்துக்கோங்கப்பா, நாங்க பாத்துக்கிறோம். எல்லாரும் வேலையை விட்டுட்டு வாங்க, உங்களை பாக்குறதுக்கு வட இந்தியால இருந்து ஆபீசர் வந்திருக்காங்க. எலெக்ஷன் நாளுக்குதே. யோ அது இல்லையா, இது வேற. ஒண்ணும் இல்லை, உங்க நிலத்துல ஒரு பைப் போட்டு தருவோம், எங்களுக்கு தேவையானது நாங்க எடுத்துக்குவோம், அவ்வளவுதான். இப்படி எல்லாத்தையும் நீங்கள் எடுத்துகிட்டு போயிடுவீங்க, அப்புறம் நாங்கள் நோய் வந்து சாக வேண்டியது தான். பாருங்கள் நாங்கள் எப்படி இருக்கோம், நீங்கள் எப்படி இருக்கீங்க. நீங்கள் நாங்கள் ஒன்றா ஏன் வித்தியாசம் இல்லை? என் உடம்பு இருந்தாலும் உடம்பு வேற ஏதாவது இருக்கா சார்? எதுக்கு கேட்குறேன்? இருந்தால் பார்த்தலாமா? இப்படிலாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் நானும் ஒன்று தான். போ சார், அவங்க ஒத்துமாட்டாங்க போல இருக்கு சார். டூ சம்திங். என்னையா இது? இங்கே பாருங்கள், இவர் சொல்கிறபடி கேட்டிங்கன்னா நோய் வராமல் குணப்படுத்த ஏற்பாடு பண்ணுவார், இல்லைன்னா நீங்களாம் நோய் வந்து சாக வேண்டியது தான். ஐயா, என் பாட்டேன் முப்பாட்டேன் இலையை பறித்து வேற பொழுது எல்லா நோயும் குணப்படுத்தி அதை எங்களுக்காக விட்டுட்டு போனால் லைசன்ஸுக்கான அழிச்சிங்க. சுற்றியும் மெடிக்கல் ஷாப்பை வச்சு அந்த மாத்திரைக்கு என் உடம்பு அடிமையாக்குங்க. நாங்கள் சாப்பிட போகிற மாத்திரை மட்டும் இல்லை, சாப்பாடு தான் ஞாபகப்படுத்த லோன் வந்து விவசாயம் பண்ணால் தண்ணி வரல, தண்ணி வரல குப்ரா குப்ரான்னு அவனை கேட்டால் தண்ணி தரல. அவன்கிட்ட எப்படி தண்ணி வாங்கலான்னு யோசிக்கிறதுக்குள்ளே அவன் தற்கொலை பண்ணுறான். தண்ணி இல்லை, வானம் பார்த்த பூமி. இவனை ஹாஸ்பிட்டலில் தூக்கி கொண்டு வச்சா பணத்தை கண்ணில் காமிட்டு இவன் சாவடிக்கிறீங்க. அந்த நிமிஷமே அந்த எங்கள் ஊர்லேயோ எங்கள் தெருவுலேயோ எங்கள் பக்கத்து வீட்டிலையோ எங்கள் பொண்ணோ எங்கள் பையனோ யாராவது டாக்டராக படித்தா நல்லா இருக்குன்னு படிக்க வச்சு அனுப்பிச்சா ஈட்டு வருதுன்றீங்க. கோச்சிங் சென்டருக்கு அப்பன்ற பணம் கேட்டால் கடன் தொழில சாவான்னு தெரிஞ்சு அந்த பொண்ணு தற்கொலை பண்ணுது. தயவு செஞ்சு போதியா, எங்களை வாழ விடுங்க.